வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராளிப்பாளையத்திற்கு அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். அராளி கிழக்கு வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 29 வயதுடைய லோகநாதரும் கஜேந்திரன் என்ற இளைஞனே இவ்வாறு படுகாயம் அடைந்துள்ளார். விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஓட்டுமடத்தில் இருந்து வட்டுக்கோட்டை பக்கமாக வந்த ஹயஸ்ரக வாகனம் ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட இளைஞன் மீது மோதியது. இதன் போது இளைஞனின் தலையில் அடிபட்டு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இளைஞன் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த விபத்து சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக 5 பேர் மாத்திரமே வீடுகளுக்கு செல்ல முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RM.L. ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் வீடுகளுக்கு பேரணியாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க சட்டம் இடமளிக்கவில்லை என்றும், 5 பேருக்கு மேற்படாத குழு மாத்திரமே வீடுகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வேட்பாளர்களின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படுகின்றமை தொடர்பிலும் அவர் தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மலையக மக்களும் சம உரிமை பெற்றவர்களாக வாழும் நிலை சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஆட்சியில் உதயமாகும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நுவரெலியா தலவாக்கலையில் நேற்று மதியம் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், சஜித் பிரேமதாசவுடன் முதன்முறையாக நாம் உடன்பாடு செய்துள்ளோம். இதன் மூலம் எமது மலையக மக்களும் அனைத்து உரிமைகளையும் பெற்றவர்களாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இரண்டாவது குடிமக்களாக அல்லாமல் ஏனையோர் போல் வாழும் நிலை ஏற்படும். இதன் அடிப்படையிலேயே சஜித் பிரேமதாசவை ஆதரித்துள்ளோம். நல்லாட்சி காலத்தில் கூட நாம் போராடிய உரிமைகளை ஒன்றோம். எனினும் நாம் விரும்பும் ஆட்சியாக சஜித் ஆட்சி அமைய உள்ளது. அந்த ஆட்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணி பலமான பங்காளி கட்சியாக இருக்கும். நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் எமது கூட்டணியே முன்னிலையில் இருக்கின்றது. எனவே ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவது உறுதி. எமது மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்படும். நாள் கூலி முறைமை ஒழிக்கப்படும். சமத்துவம் உள்ள மக்களாக நாம் வாழும் நிலை உருவாக்கும். இது விடயத்தில் நாம் மிகவும் அவதானத்துடன் செயற்படுகின்றோம். நாம் சலுகைகளுக்காக அல்ல, எமது மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காகவே நாம் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளித்துள்ளோம். எமது மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைக்கப்படுவார்கள். சம உரிமையை பெற்றவர்களாக வாழ்வார்கள். காணி உரிமை நிச்சயம் வழங்கப்படும் என்றார். தனக்கு அதிகாரத்தை வழங்கிய இந்த நாட்டின் அப்பாவி மக்கள் மீது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேலி செய்ததாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. மொரவக்கு பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த கட்சியின் உறுப்பினர் சுனில் ஹிந்து நேத்தே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மக்களின் உணர்வு பூர்வமான விடயம் குறித்து பேசியதை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை கிண்டல் செய்ய ஆரம்பித்துள்ளார். ஜனாதிபதி அந்த நகைச்சுவையை எங்களை நோக்கி செய்யவில்லை. மாறாக தமக்கு அதிகாரம் வழங்கிய இந்த நாட்டின் அப்பாவி மக்கள் மீது இவ்வாறு கேலி செய்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 21 மக்கள் தகுந்த பதிலளிப்பார்கள் என தெரிவித்தார். குரங்கம்மை தொற்றுடன் இந்தியாவில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரங்கம்மை நோய் பாதிப்புள்ள நாட்டிலிருந்து வருகை தந்த ஒருவருக்கே தொற்று அறிகுறி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த நபர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டல் நெறிமுறைகளை அறிவித்துள்ளதோடு தமிழகத்திலும் விமான நிலையத்தில் பயணிகளிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள சுகாதாரத்துறையிடம் உத்தரவிட்டுள்ளது. நைஜீரியாவின் நையர் மாகாணம் அகை நகரில் எரிபொருள் ஏற்றி சென்ற லோரி மீது பயணிகளை ஏற்றி சென்ற லோரியொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 48 பேர் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை, விபத்தில் 50 மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நியூயார்க் நகரில் நடந்து வரும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் பல முன்னணி வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கு பற்றியுள்ள நிலையில் பெண்கள் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் லாத்வியாவின் ஜெலினா ஆஸ்டோபென்கோ, உக்ரைனின் லுட்மிலா கிச்னாக் ஜோடி, சீனாவின் சாங்கி பிரான்சின் கிறிஸ்டினா மெடோனோவிக் ஜோடியுடன் மோதியது. இதில் ஜெலினா லுட்மிலா ஜோடி 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.